ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி கார்டனில் நிறைய வந்து செடிங்கள்லாம் வளர்த்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய், பூசணிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே வந்திங்கன்னா வந்து இது வந்து சொரக்கான்னு நினைக்கிறேன். இது பீன்ஸு, பீன்ஸுக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து சொரக்காய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். அப்புறம் வந்து மறுபடியும் வந்து பாவக்காய் வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் எல்லாம் வச்சு வளர்க்க மாட்டுறாங்க, ஆனால் கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாடியில் வச்சு வளர்த்துருக்காங்க. இது வந்து ஒரு வகையான கத்திரிக்காய். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கத்திரிக்காய் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து பாருங்கள், நிறைய காய்ச்சி தொங்குது. நிறைய தக்காளி பார்க்கக்குள்ளேயே ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூச்செடிங்களும் வச்சுருந்தாங்க கூட. சன்ஃப்ளவர் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஐ லவ் யூ பூ இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான சாமந்தி. அப்புறம் இது வந்து டேரியா பூவு. அதுலேயும் வந்து நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒயிட்டு, சாண்டில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நிறைய பூ பேருக்கு வந்து எனக்கு அதோடய நேம் தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தக்காளி வச்சுருந்தாங்க. எவ்வளோ செடி வச்சுருந்தாங்க, அது வந்து எப்படி அவங்க பராமரிக்கிறாங்கன்னே தெரியல. நைடுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருச்சு, நிலாவும் வந்துடுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்னும் கடைசியாக கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுக்கலான்னு எடுத்துகிட்ருப்பேன். ரோஸு, அப்புறம் வந்து டேரியா பூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ஸ், பட் ரோஸ் அந்த